वेलकम टू लॉस मेडिसिन इनकी वीडियो ये पी पाकना फीवर हेडेक कोल्ड डायरिया इत नालुमे वरादवंग यारुमे इरुक्कमाट्टींग वंद पिरगु नम्म एन्न मादिरियान ट्रीटमेंट एन्न मादिरियान उणवु एडुत्तुक्कणुम एडुत्तुक्क कूडादु एदनाल अदु वरुदु अद पत्ति तान इंद वीडियोल नम्म पार्क्क पोरोम वांग वीडियोक्कुल्ल पोलाम अमैच्चरे सत्र कई कुडुंगल காச்சல் அடிக்கிறதா ஆமண்ணா என்னைப் போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது என்ன உமக்கும் காச்சலா ஃபீவர் ஃபீவர் நமக்கு எதனால வருதுன்னா நமக்கு தேவையில்லாத பாக்டீரியா வைரஸ் இது மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நம்ம பாடியில் அட்டாச் ஆகிருக்க அந்த இன்ஃபர்மேஷன் இம்யூன் சிஸ்டம் வந்து பிரெயினில் இருக்க ஹைப்போதலமஸ்க்கு சிக்னல்ஸை பாஸ் பண்ணுது பாஸ் பண்ணுறதுனால இந்த ஹைப்போதலமஸ் டெம்பரேச்சரை வந்து அதிகப்படுத்தி அந்த பாக்டீரியா வைரஸ்லாம் வந்து வீக்கெண்ட் அதாவது பலவீனமாக ஆக்குது இது ஆக்கிறதுனால தான் நமக்கு ஃபீவர் வருது நார்மல் ரேஞ்ச் 37 degree Celsius to 39 degree Celsius, 98.6 degree Fahrenheit. Causes நோய் தொற்று வெப்ப சோர்வு நம்மளோட இம்யூன் சிஸ்டம் தெரியாமல் நம்மளோட செல் இல்லைனா டிஷ்யூவை அட்டாக் பண்ணுறதுனால வரலாம் மெடிசனோட சைட் எஃபெக்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபீவர் இன்டர்மீடியட் இடைப்பட்ட காய்ச்சல் ரிமிட்டன்ட் இடைவேளை விட்டு விட்டு வருகிற காய்ச்சல் கண்டினியூசஸ்னால் நீடித்து வருகிற காய்ச்சல் ஹெட்டிக்னால் மிக தீவிரமான காய்ச்சல் ரிலாப்ஸிங்னால் மறுபடியும் வருகிற காய்ச்சல் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தலைவலி குளிர் எடுக்கும் பசி எடுக்காது கை கால் நடுங்கும் வியர்வை வரும் பலவீனமாக இருப்பீங்க அதர் டைப் ஆஃப் ஃபீவர் மலேரியா டெங்கு டைஃபாய்ட் எந்த மாதிரியான உணவெல்லாம் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப் கோகோனட் வாட்டர் ஹாட் டீ ஜிஞ்சர் ஃபிஷ் எந்த மாதிரியான உணவெல்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னா டெய்ரி ப்ராடக்ட் மில்க் சாஃப்ட் ட்ரிங்க் சோடா ஸ்வீட் ட்ரீட்மெண்ட் என்னென்னா வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம் தண்ணி நிறைய குடிங்க இப்போ வந்து ஃபீவர் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகலைன்னா பேராசிட்டமால் டோலோ 650 இந்த மாதிரியான டேப்லெட் யூஸ் பண்ணுங்கள் குளிர்ச்சினா ரெண்டு பிளாங்கெட் யூஸ் பண்ணுங்கள் ட்ரெஸ் வந்து நீங்கள் ரொம்ப லைட்டாக ட்ரெஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் தெர்மோமீட்டர் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள் ஹோம் ரெமெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு மிளகு இஞ்சி டீ மஞ்சள் பவுடர் புதினா டீ மம்மி யாரே மண்டை வலிக்குது சுடு தண்ணி வெச்சு கொடு ஃப்ரிட்ஜ்ல இருக்க எடுத்துக்கா சரி சுடு தண்ணியை ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற ஒரே ஆளு நீதான் ஹெட்டேஜ் தலைவலி இந்த தலைவலி வந்து எதனால் வருதுன்னா தலைப்பகுதியில் இருக்கிற இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டம் வந்து சீராக இல்லாத காரணத்தினால நமக்கு தலைவலி வருது இந்த தலைவலி வந்து இந்த இடத்துல தான் வரும்லாம் கிடையாது நம்ம தலையில் எந்த பகுதியில் வேணாலும் வரலாம் டைப்ஸ் ஆஃப் ஹெட்டேஜ் டென்ஷன் மைக்ரேஷனாக ஒற்றை தலைவலி சைனஸ் ஸ்கல்ச்சர் டெம்ப்ரோமேண்டிபுலர் ஜாயிண்ட் நெக் ஹார்மோன் ஸ்ட்ரெஸ் தலைவலி எதனால் வருதுன்னா நம்மளோட தூக்கம் வந்து கம்மியான நேரத்தில் தூங்கிறதுனால சாப்பாடு சரியாக சாப்பிடாததுனால நம்ம தூங்கும் போது ஒரு கரெக்டான பொசிஷனில் நம்ம தூங்காததுனால அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஆல்கஹால் கோல்ட் ட்ரிங்க் சிம்டம்ஸ் நாசியா வாமிட்டிங் டெசினஸ் ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய தண்ணி குடிங்க ரெஸ்ட் எடுங்க கோல்டு பேக் இல்லைனா ஹீட்டிங் பேக் வந்து வலிக்கிற இடத்துல வேங்க உங்களுக்கு லைட்னால் வந்து ஹெட்டேஜ் வர வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்து லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குங்க அதுக்கப்புறம் காஃபின் எடுத்துக்கோங்க ஹோம் ரெமிடி என்னென்னா ஹெர்ப்ஸ் இஞ்சி டீ க்ரீன் டீ தூங்குங்க அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுங்க காமன் கோல்டு காமன் கோல்டு வர காரணம் வந்து வைரஸ் தான் அதுலேயும் ரொம்ப மெயினான வைரஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரைனோ வைரஸ் இந்த ரைனோ வைரஸ் வந்து எப்படி நம்ம உடம்புக்குள்ளே என்டர் ஆகுதுன்னா கண் மூக்கு வாய் வழியாக இந்த ரைனோ வைரஸ் என்டர் ஆகுது சிம்டம்ஸ் ஃபீலிங் ட்ரைனஸ் நேசல் சென்சேஷன் ரெட் அண்ட் ஸ்வாலோ நேசல் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெயிண்டிங் வைரஸ் நம்ம பாடியில் இருக்கிறதுனால தூக்கம் வந்து கம்மியாக தூங்குறதுனாலையும் நமக்கு வந்து கோல்டு வருது ட்ரீட்மெண்ட் என்னென்னா கோல்டு மெடிசன் எடுத்துக்கோங்க காஃப் சிரப் குடிங்க நாசல் ஸ்ப்ரே நிறைய தண்ணி குடிங்க ரெஸ்ட் எடுங்க ப்ரிவென்ஷன் என்னென்னா அப்பப்போ உங்கள் கைகளை வந்து கழுவுங்க உங்களோட ஃபேஸை வந்து அப்பப்போ தொடாதீங்க உங்களோட கர்ச்சீஃப் டவல்லாம் வந்து மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க மற்றவங்கக்கிட்ட வந்து ஃபிசிக்கல் காண்டாக்டை அவாய்ட் பண்ணுங்கள் ஹேண்டை வந்து நல்லா சானிடைஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள் டிஸ்போசபிள் டிஷ்யூவை யூஸ் பண்ணுங்கள் எந்த மாதிரியான உணவெல்லாம் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் லீஃபி வெஜிடேபிள் பீன்ஸ் கார்லிக் ரெட் மீட் அண்ட் ஹனி அப்படா ஃப்ரீ ஆயிடுச்சுடா ஐயே ஐயே என்ன அவசரமா
டயேரியா. டயேரியா எதனால் வருதுன்னா வைரஸ். சம்டைம்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிற உணவு சரிப்பட்டு வரலனாலும் டயேரியா வர வாய்ப்பு இருக்குது. இந்த டயேரியா வந்து மோஸ்ட்டாக நம்ம போகிற டைமை விட ரொம்ப லூஸ் அண்ட் வாட்ரி ஸ்டூலாகவும் இருந்தால் டயேரியான்றாங்க. காசஸ், இன்ஃபெக்ஷன் ஆஃப் பாக்டீரியா. நம்ம எடுத்துக்கிற உணவு டைஜஸ்ட் சிஸ்டமாக அப்செட் பண்ண சான்சஸ் இருக்குது. அலர்ஜி அண்ட் மால் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட்டு. சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயிற்று வலிக்கும், லூஸ் அண்ட் வாட்ரி ஸ்டூல் வரும், ஃபீவர், டிசினஸ் அண்ட் டீஹைட்ரேஷன். ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயேரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிங்க, ஓஆர்எஸ் பவுடர், அதாவது ஓரல் டீஹைட்ரேஷன் சொல்யூஷன்றாங்க. இது உங்களால் வெளியில் வாங்க முடியலனா வீட்டிலே நீங்கள் தயாரிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 teaspoons ஆஃப் சுகரும் 1 teaspoon ஆஃப் சால்ட்டும் தண்ணியில் ஆட் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். தயவு செஞ்சு உங்களுக்கு டயேரியா வந்துச்சுன்னா சாப்பிடாமல் மட்டும் எப்போவுமே இருக்காதிங்க. ஃபுட் டு டேக், பாயில்டு பொட்டேட்டோ, அப்புறமேட்டு வந்து ஒயிட் ரைஸு, பனானா. எந்த மாதிரியான உணவெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னா காரமான உணவு, ஃபேட்டி ஃபுட்டு, மில்க் அண்ட் ரா வெஜிடேபிள். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.